எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை 20ஆம் தேதி நவம்பர் மாதம். ஓகே, அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா 2023 முடிஞ்சிடும். 2020லேருந்து எப்படி ஆரம்பிச்சு 2024. ஓகே, ஆனால் என்ன, நேற்றைய விட இன்றைக்கு சிறப்பாக இருக்கும், இன்றைய விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் வந்து திங்க் பாஸ் பாசிட்டிவ், பி அன் ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் மூக்க நுழைச்சி எல்லாத்தையும் நம்ம போய் அப்படியே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு போய் பார்த்து அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆச்சு, இப்போ எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஐயோ என்னங்க பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இருங்க இருங்க நான் ஓடி போய் எங்கள் தம்பியை கூப்பிட்டு வரேன், இன்னொருத்தவங்க ஓடுறான் ஒருத்தர் நிறுத்தி, என்ன உன் தம்பி டாக்டர் ஆனோம், ஆ இல்லைங்க அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி பஸ் ஆக்சிடெண்ட் பார்த்ததே இல்லையா, அதான் காட்டலான்ட்டு அப்படின்னா கூப்பிட்டு ஒரு அற விடலாமான்னு தோணியிருக்கோம். என்ன பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆசைங்கிறது நமக்கு தெரியாது. சமீபத்தில் இப்போது பெரிய பரபரப்பான ஒரு விஷயம், ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் வந்து பெரியார் சிலை இருக்குது. அவர் அந்த வாசகங்கள் கடவுளை நம்புறவன் முட்டாள் காட்டுமிராண்டி அப்படின்னு எழுதி வச்ச வாசகங்கள்லாம் இருக்குது. இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னோடனே ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பாஜக அண்ணாமலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளோதான், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த சிலைகளே அங்கே இருக்காது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அந்த சிலை இன்றைக்குமே அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஏனென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலையை குறைக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைக்கிறோம், உங்களுக்கு இதெல்லாம் தரோம் அப்படின்லாம் சொல்லாமல் இது என்னன்னே புரியல. நானும் இப்போ பல வருஷமாக நான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்கேன், அந்த பக்கம் பெரியார் சிலை இருக்கும், நான் பார்த்துருக்கேன், நான் படுத்து போயிடுவேன். நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருமே அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் ரங்கநாத பெருமானே தரிசனம் பண்ணணும், அவ்வளோதானே. யார் எங்கே பொட்டி கடை வச்சுருக்காங்க, என்ன கடை வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க, எல்லாம் தான் இருக்கும் வாழ்க்கையில். வர ஹாப்பினஸ் வந்து இஸ் நாட் அட் தி எண்ட் ஆஃப் த ரோடு அப்படிம்பாங்க. அது வந்து போகிற வழியிலே அதை நம்ம அதை அனுபவித்து கொண்டே போகணும். அது மாதிரி ரங்கநாத பெருமானே நினச்சிக்கிட்டே அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ அங்கே போய் நின்று இந்த சிலையை பார்த்து அது கீழே இருக்கிறதெல்லாம் படித்து ஐயோ என்ன திட்டாங்களே, எனக்கு இது என்ன புரியவே இல்லை. இது தமிழ்நாட்டில் சுமார் 70 ஆண்டுகளாக கடவுள் எதிர்ப்பு இருக்குது, அது 0.01% கூட கிடையாது. சில ஆட்சிகள் அதை வந்து நாங்களும் அந்த அதை நம்புகிறோம் அப்படிம்பாங்க, சில பேர் நாங்கள் நம்புறதில்லை அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே ஆட்சி நடத்தினாலும் கோவிலில் கூட்டம் குறைஞ்சி போச்சா, கோவிலுக்கு வரவங்க எண்ணிக்கை குறைஞ்சி போச்சா, கோவிலில் அர்ச்சனை அபிஷேகம் ஏதாவது நின்று போச்சா, இல்லையே. அது பாட்டுக்கு நடக்குது. ஒரு வாழ்க்கையில் இதெல்லாமே இருக்கும், யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு தான் போகணுமே தவிர, வேண்டாததெல்லாம் பார்த்து அதை பார்த்து குமுறிக்கிட்டே இருந்தால் மனசு சாக்கடியாக போயிடும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன சிலை, அதை வந்து ஆக்சுவலாக பார்த்தா கோவில் வாசலுங்கிற வார்த்தையே தவறானது. இது எப்படின்னா கவர்னர் பங்களா வாசலில் குண்டு வெடிச்சதுன்னு, கவர்னர் பங்களாவுக்கும் குண்டு வெடிச்சதுக்கும் 2.5 கிலோமீட்டர் கேப் இருக்குது. அந்த பங்களா இருந்து அந்த பங்களாவுக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் ரோடு, அந்த ரோடை தாண்டி ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் பிளாட்ஃபார்மில் வெடிச்சது அந்த குண்டு. அது போல தான் அந்த கோடியில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுது. 1 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தாலும் தெரியும். நீங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு அந்த ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த திருச்சி மலைக்கோட்டையை தாண்டும் போது அந்த ரிவர் காவேரி கிட்டேருந்து பார்த்தாலும் நமக்கு அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியக்கூடிய கோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். உங்களுக்கு பெரியார் சிலை பிடிக்கலையா, பார்க்காதீங்க, அப்படியே தாண்டி போயிட்டே இருக்க. ஆனால் பெரியார் சிலையை பார்க்க வரவங்களுக்கு அந்த கோபுரம் தெரியாமல் இருக்குமா, தெரியும்ல, அவங்க ஒன்றும் சொல்லலைல்ல. நான் என்ன சொல்ல வரேன், ஏதாவது அந்த காலத்தில் அந்த காலத்து அரசியலுக்கு ஏற்ற மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பேசியிருக்கலாம்.
இந்த பழசை கிளறதுங்கிறது இந்த சாக்கடையை கிளறி மோந்து பார்க்குற மாதிரி. அதுலேயும் திருப்தி அடையாத சில பேர் இது சாக்கடையாக தான் இருக்குமா அப்படின்னு நாக்குலேயும் வச்சு பார்ப்பாங்க. அந்த குணம் இருக்குல்ல, அது அரசியலில் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துக்கலாம், ஜனங்கக்கிட்ட எதை சொல்லி அவங்கள பதட்டம் அடைய வைக்கலாம் அப்படிங்க. நான் ஆரம்பத்துலேருந்து திருப்பி 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 சொல்லி கொண்டு இருக்கும் ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மத அரசியல் எடுபடாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். தவிர ரோட்டில் குப்பப்பு இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். அதே ரோடில் 2 கோடி ரூபா காரில் போகிற அந்த கார் முதலாளிக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த கார் முதலாளியை போய் பார்த்து ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஓட்டு போடுற அன்றைக்கி வருவீங்களா அப்படின்னா, அவர் ஜிடிபி ரேட் என்ன, இந்தியாவோடய இது என்ன, வளர்ச்சி என்ன, இது என்ன, அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணி 3-3.5 மணிக்கு வரேன் சொல்கிறதுக்குள்ளே குப்பை பொறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, காலங்காத்தால் குளிச்சுட்டு நல்லா கிட்டத்தட்ட அப்படியே கட கடன்னு நான் ஓட்டு போட்டே காட்டுறேன்ட்டு வந்து 500 பேர் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம, இதுதான் இருக்குது, இதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல், யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் அரசியலில் வெறுமனே உணர்ச்சிகளை மட்டும் வைத்து விளையாடினால் அது சரியாகவே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிம்பாங்களே, அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்காக அது மாதிரி எழுதினது ரைட்டாக, ரைட்டு தப்புங்கிறது. யாருக்கேனும் ஒருத்தர் கேஸ் போட்டாங்க, ஐ திங்க் ஜஸ்டிஸ் மணிக்குமாரா அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அது பெரியாரோடைய கொள்கை, அது அங்கே அதில் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒருவேளை அன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பிடிக்கலன்னு நினச்சவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன போயிருக்கணும், அதை விட்டுட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் சிலையை நகர்த்துவேன், அதை கைட்டிடுவேன், இதை கைட்டிடுவேன், இது என்ன எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தாக்க எப்போ உங்களுக்கு வேலை நடக்கும், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன், தட் இஸ் நாட் ரைட். அரசியல், அரசியலை தொழிலாக வியாபாரமாக அதையே வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதில் சில பேர் பணம் கொடுத்து அந்த காசில் நான் வாழ்க்கையை நடத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க வாயை வாடகைக்கு விட்டு எதுக்கு வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது அரசியலுங்கிறது ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறவங்க இந்த மாதிரி வம்புகள்லாம் போகாமல் உங்களுக்கு தேர்தல் போது யாரை பிடிச்சிருக்கோ அன்றைக்கி போய் ஓட்டு போடுறது தான் சிறந்த விஷயம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்கள இப்போ சாமி தாண்டி போயிட்டுருக்காங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறாங்களே, அதை நீங்களும் கடந்து போங்க. எந்த விதத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வைக்கல இல்லை, அப்படியே சொல்கிறேன். நான் சொல்ல எனக்கு நேர என் கண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்படியே அதை தாண்டி நான் போயிட்டு தான் இருப்பேன். அதில் எனக்கு ஒன்றும் உடனே உடனே அது குரல் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லா குரலும் கொடுத்துட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன், அதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதாவது வெறும் அரசியல் பேச்சுக்களை நம்பி 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 பின்னாடி போகாதீங்க. அந்த அரசியல் பேச்சுக்கள் நமக்கு 1 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் யார் அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்காங்க. கோவிலுக்கு தான் போகிறோம், சில பேர் நேர மூலஸ்தானம் போய் பார்த்துட்டு கோவிலை சுற்றிட்டு வருவாங்க, சில பேர் பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு வருவாங்க, சில பேர் உபக்கிரகங்கள் எல்லாரையும் பார்த்து நாள் வேணும், சில பேர் கோயிலுக்குள்ள பெருமாள் அப்படி பார்த்துட்டு ஐயோ நல்ல புளியோதரை வாசனை வருது, 2 பேக்கெட் புளியோதரை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பெருமாளை பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க இருக்கான். அதுதான் இந்து மதத்தின் விசேஷம், நீ எப்படி வேணால் உன் கடவுளை கும்பிட முடியும். அப்புறம் ஏன் நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், நீ ஏன் நீ யார் கண்டிஷன் போடுறதுக்கு, பண்ணாதீங்க. உன் மனதுக்கு எது சரியோ அதை செய்து கொண்டு போயிட்டே இருக்கு. நவக்கிரகத்துக்கு 9 சுற்று சுற்றணுங்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க 6 சுற்று வலது பக்கமாக சுற்றிட்டு 1-3 சுற்று எதிர்புறமாக சுற்றுங்கன்னு, அது கழிஞ்சுதாதானே, கழியாது. இதுவும் 3 சுற்று தான், அதுவும் 6 சுற்று தான். எந்த கிரகங்கள் ரிவர்ஸில் இப்படி டிரான்சிட் ஆகிட்ருக்கோ அந்த கிரகங்களுக்கு இப்படி பண்ணணும்னு சில பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ஆனால் 99% நேராக அப்படி தான் அப்படியே இடிச்சு இடிச்சுன்னு வேஷமாக அதுக்குள்ளே போயிட்டு வரவங்க தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பாவம் வந்த போதா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனசு சுத்தமாக இருந்தால் கடவுள் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். ஓகே, ஜோக்ஸ் பார்க்கலாமா? த
தங்க வளையலை கண்டுபிடிச்சி கொடுத்த போலீஸ் ஏன் சந்தேகமாக பார்க்குறீங்க? இல்லை எங்கள் வீட்டில் தொலைஞ்சி போன நகை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னு தான் டவுட்டாக இருக்குது. எம்பி தினேஷ் கோவை. அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்பாமல் போலீஸே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினச்சா. வகுப்பு அமைதியாக இருக்குன்னு தலைமை ஆசிரியர் கேட்டதுக்கு யாருமே பதில் சொல்லலையாமே. ஆமாம் சார், எல்லோரும் தூங்கிட்டு இருந்தோம், அவரும் எழுப்பாத போயிட்டார். எம் கல்லூரி ராமன், ராமநாதபுரம். போர்டில் எழுதுறதை கவனிக்காமல் பையன், டேய் ஏடா மொபைலில் நோண்டிகிட்ருக்கேன், ஏண்டா நான் நடத்துகிற பாடம் நீங்கள் சரியாக நடத்துகிறீங்களான்னு கூகுளில் செக் பண்ணிகிட்ருக்கேன் சார். பா சோமசுந்தரம், சென்னை. இந்த கூகுள் எல்லாத்துக்கும் செக்கிங் வரும். கோவிலில் சிலை இல்லைன்னு தலைவர் எப்படி சொல்கிறாரு? அதை திருடினதே அவர் தான், அவருக்கு தெரியாதா? எம் ரஞ்சனி, ராமநாதபுரம். சின்ன பசங்க கையெழுத்து நோட்டை பார்த்து பொறாமப்படுறாரே தலைவரே, அவர் கையெழுத்து கோணமானலாம் இருக்குமா? அதனால் பையனை பார்த்து பொறாமப்படுறாரு. ஆர் மணிவண்ணன், நாகப்பட்டினம். கையெழுத்து கோணமானலாம் இருக்கிறவங்க தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நியாயமாக பார்த்திங்கன்னா எத்தனை டாக்டர் தலையெழுத்து பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி தான். அடுத்தது மகா பெரியவரை பற்றி. இந்த மகா பெரியவரை பற்றி இந்த விஷயத்தை சொன்னது யாருன்னு சொன்னாக்க, டாக்டர் சுதா சேஷய்யர். நம்ம மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஹெட் பண்ணி நடத்தினவங்க. அண்டு எந்த இதுலேயும் மிகப்பெரிய ஒரு கடவுள் நம்பிக்கை மிகுந்தவர். சங்கர மடத்தோடு ரொம்ப தொடர்பு உடையவர் சுதா சேஷய்யன். அது 1985 அந்த தீபாவளிக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் அப்படியே கம்பன் கழக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க. அங்கே போய் ஸ்ரீமடத்துக்கு போனாக்க அங்கே ஒரே கூட்டம், தீபாவளிக்காக தீபாவளி மலருக்கு எல்லாம் பிரிண்ட் பண்ண எல்லாரும் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. பத்திரிகைக்காரங்கள்லாம் வராங்க, எல்லாம் தட்டாக பழம் பூ மாலை இது துளசி அப்படியே வந்து எல்லாம் அப்படி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லாரையும். அப்படியே தாம்பாளம் தாம்பாளம் பழம் காணிக்கையாக இப்படி என்னென்னமோ வந்துட்டுருக்கு. அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது வேத பாடசாலையில் படிச்சிட்ருக்க நிறைய குழந்தைங்க இது வராங்க. வந்து வேத ஓத சொன்னோன்னு வேத ஓதுறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வேதம் முடிச்சோன்னே, பெரியவா நான் வேதம் படிக்கிறேன், உச்சரிப்புக்கும் ஸ்பஷ்டத்துக்கும் குரல் ரொம்ப முக்கியம், ஆனால் என்னோடய குரல் நான் பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கட்டிக்கிறது, சத்தமே வருது இல்லை பெரியவா அப்படின்னு தொண்டை கட்டுக்கட மாதிரியே வந்து அடற மாதிரியே பேசுகிறான். அவர் காதலையும் வாங்கிக்கல. அவர் பட்டாசு கட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. திரும்பி திரும்பி பெரியவா பாருங்கோ என் குரல் என்னது பாருங்கோ பெரியவா அப்படிங்கிறான். அப்புறம் ஆக்ஷன் மட்டும்தான் வருது. அவன் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கான், யார் காதலையும் விழலை, வாய் அசையிறது சத்தம் வரலை. பெரியவா வேறு எதுவும் யோசிச்சுட்டே இருக்காரு. கூட்டம் வர வருது. எல்லாம் குழந்தைகள்லாம் பிரசாதம் பெரியவா அப்படிங்கிற சுவாமி கையில் பழம், அதை வச்சு அப்படி விளையாடிட்டுருக்காரு. அப்புறம் ஸ்ரீமடத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இவாளுக்கு பிரசாதம் கொடுத்துடலாமா பெரியவா அப்படின்னார். எனக்கும் வேணும் அப்படிங்கிறார் பெரியவர். அவர் உடனே அந்த மடத்துக்கு பட்டாசு தட்டில் கை வைக்க போனால் தடக்குன்னு தட்டை இழுத்துக்கிறார். எனக்குடா அப்படிங்கிறார். ஒன்றுமே புரியல. இது ஸ்ரீமகா சுவாமிகள் அதை இழுக்கிறாரு, அவர் எடுக்கலான்னு போனாக்க இது குழந்தை மாதிரி விளையாடுறது தோணுது. ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. எல்லோரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நகர ஆடுறவங்க. அவர் 2 அடி தாண்டி அப்படி திரும்பி பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோட அந்த பையன் கையில் திடீர்னு அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சரவெடியை அவன் கையில் கொடுத்தார். அவன் தலையை சாய்ச்சிட்டு என்னடா சரவெடி கொடுத்துருக்காருன்ட்டு அவன் போனான். போன உடனே கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, சார் வெடி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட அவனை வர சொல்லிங்க அப்படின்னார். அவன் வந்தான். வந்தோடனே இப்போ வேதம் சொல் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி சொல். அவன் பெரியவாளை பார்த்தான், சொல்லு அப்படின்னா ஆரம்பித்தான் பாருங்கள். இடி முழக்கமான ஒரு குரல், அப்படியே ஒரு உச்ச ஸ்தாயில், அதாவது அந்த முன்னாடி சவுண்டே கேட்கலன்னு சொன்னவன் குரல் அப்படி கட்டச்சி வரைக்கும் கேட்குறது. கொஞ்சம் தூரம் நடந்து போன எல்லா குழந்தைகளும் அப்படி திரும்பி பார்க்குறா. அப்படியே ஆச்சாரியம் அப்படியே ஓடி வர அப்படியே அந்த பையனுக்கு மறுபடியும் ஒரே அழுக, சாஷ்டாகமாக காலில் விழுந்து பெரியவா பெரியவா அப்படிங்கிறான். எல்லாம் சரியாக போச்சு, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிறான்.
இது வந்து சொல்லும்போதே நமக்கு வந்து கண் கலங்குது. காரணம் என்னென்னா, இந்த உண்மையான பக்தி நம்மளை கைவிடாது. நம்மளை சுற்றி ஆயிரம் டைவர்ஷன்ஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான பக்தியும் அது நேர்மையான பக்தியும் இருந்தால் அது நம்மளை கைவிடாது. ஓகேயா? யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.